வணக்கம் தலைப்புச் செய்திகள் இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலம் எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான எதிர்காலத்தையும் வளமான பூமியையும் விட்டுச் செல்ல முடியும் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் நகர்ப்புற வனப்பகுதியை மேம்படுத்த பொதுமக்களின் தீவிர பங்களிப்பு அவசியம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் நாடு முழுவதும் வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் வழிபாட்டுத் தலங்கள் திறப்பதற்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய சுகாதாரத்துறை இந்தியாவில் கொரோனா தொற்று சிகிச்சைக்கு பின்னர் குணமடைவோர் விகிதம் நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஏழு சதவீதமாக உயர்வு இருபத்து நான்கு மணி நேரத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்றாக அதிகரிப்பு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழு கடலூர் மாவட்டத்தில் இன்று ஆய்வு வரும் இரண்டாயிரத்தி ஆண்டு ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டிகளை இந்தியா நடத்தும் கால்பந்து அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் பூமியில் வாழும் பல்லுயிர்களையும் பாதுகாக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்க உறுதியேற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சுற்றுச்சூழலின் அவசியம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநா சபை சார்பில் ஆண்டுதோறும் ஜூன் ஐந்தாம் தேதியன்று இந்த தினம் உலக அளவில் மிகப்பெரிய இயக்கமாக கொண்டாடப்படுகிறது கொரோனா தொற்றால் உலக நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தற்போதைய நிலையில் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்நிலையில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்த பூமியில் வாழும் அனைத்து பல்லுயிர்களையும் போற்றி பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் அதற்கு இந்நாளில் உறுதிபூணுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பூமியில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் செழித்தோங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் அதில் வலியுறுத்தியுள்ளார் அப்போதுதான் எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான எதிர்காலத்தையும் வளமான பூமியையும் நம்மால் விட்டுச் செல்ல முடியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நகர்ப்புற வனம் தொடர்பான திட்டத்தை தொடங்கி வைத்தார் ஆண்டுதோறும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது பல்வேறு சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இடையே இயற்கையை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை அதிகரிப்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கம் இந்த ஆண்டு பல்லுயிர் பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது பூமி பாதுகாப்பதை அனைத்து மக்களும் கூட்டாக இணைந்து உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே தனது மனதின் குரல் உரையில் வலியுறுத்தியிருந்தார் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் இயற்கையை பாதுகாக்க ஏதுவாக குறைந்தது ஒரு மரமாவது நட்டு சுற்றுச்சூழல் தொடர்பான நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் தமது உரையில் கூறியிருந்தார் இந்நிலையில் இந்த தினத்தையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நகர்ப்புற வனம் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார் நாட்டில் பல்வேறு தடைகள் இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு உலக உயிரி பன்முகத்தன்மையில் இந்தியா எட்டு சதவீதம் என்ற அளவை பாதுகாத்து வருவதாக அப்போது அமைச்சர் குறிப்பிட்டார் இயற்கையின் இயற்கை அன்னையின் ஒவ்வொரு பகுதியையும் வழிபடுவது நம் கலாச்சாரத்தின் வழி கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் நகர்ப்புற பகுதிகளில் வனப்பகுதியை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து சுட்டிக்காட்டிய அமைச்சர் அதற்கு பொதுமக்களின் தீவிர பங்களிப்பு கட்டாயம் வேண்டும் என்றார் இன்று தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் முதற்கட்டமாக நாடு முழுவதும் உள்ள இருநூறு மாநகராட்சிகள் மற்றும் நகரங்களில் வனப்பகுதிகள் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் கூறினார் மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரப்பகுதி வனத்திட்டத்தின் வாயிலாக நாற்பது ஏக்கர் நிலப்பகுதி வனமாக மாற்றப்பட்டதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார்

உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் இயற்கையை பாதுகாக்க பொதுமக்கள் மத்திய மாநில அரசுகள் மற்றும் தொடர்புடைய அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் தமது ட்விட்டர் செய்தியில் நம் பூமிக்கோள் எதிர்கொண்டுள்ள சூழலியல் தொடர்பான பிரச்சனையை எதிர்கொள்வதற்கும் நீடித்த தீர்வு ஏற்படுவதற்கும் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் முயற்சிகளை மேம்படுத்துவதுடன் பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொண்டு உணவு பாதுகாப்பு குடிநீர் விநியோகம் மற்றும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வெங்கையா நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் தினத்தில் புதிய அத்தியாயம் தொடங்க வேண்டும் அதற்கு அனைவரும் சேர்ந்து மக்கள் மற்றும் பூமியின் நலனை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சனையை தீர்ப்பது தொடர்பாக ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நாளை நடைபெறவுள்ளது கிழக்கு லடாக் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் சீனா ராணுவத்தை குவித்து வருவதால் இந்திய தரப்பிலும் ராணுவம் குவிக்கப்பட்டு வருகிறது எல்லை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையை தீர்க்கும் வகையில் நாளை இருநாட்டு ராணுவ உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் எல்லையில் பதற்றத்தை தணிக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இருதரப்பிலும் குறிப்பிட்ட சில திட்டங்களும் ஆலோசனைகளும் தெரிவித்துள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்பேச்சுவார்த்தையில் இந்திய தரப்பில் லே பகுதியின் ராணுவ உயரதிகாரி ஹரிந்தர் சிங் பங்கேற்க உள்ளதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கிழக்கு லடாக் பகுதியில் சீனா ராணுவம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்களை நிறுத்தியுள்ள நிலையில் இந்திய பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் தமிழகத்தில் ஜல் ஜீவன் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கடிதம் எழுதியுள்ளார் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்குள் குழாய் இணைப்புகளின் மூலம் பாதுகாப்பான குடிநீரை வழங்கி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மத்திய அரசு ஜல் ஜீவன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் நீர்வள அமைச்சகத்திடம் வருடாந்திர செயல்முறை திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் மூலம் தண்ணீர் வழங்கும் திட்டம் மூலம் ஊரகப் பகுதிகளில் உள்ள பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் படும் துயரம் முடிவுக்கு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் செயல்படுத்துவதன் மூலம் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் நிரந்தரமாக கிடைக்க வழி ஏற்படும் என்றும் அமைச்சர் ஷெகாவத் அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டத்தை செயல்படுத்த தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் தமிழகத்தை நூறு சதவீத வீட்டுக்குழாய் குடிநீர் இணைப்புள்ள மாநிலமாக மாற்ற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் சிங் ஷெகாவத் அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் கொரோனா தொற்று ஊரடங்கிலிருந்து வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு விலக்கு அளிப்பது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஊரடங்கால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் பல்வேறு வகை தொழில்களுக்கு ஊரடங்கிலிருந்து படிப்படியாக தளர்வு அளிக்கப்பட்டு வருகிறது இதன்படி வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் மற்றும் வழிபாட்டுத் தலங்களை ஜூன் எட்டாம் தேதி முதல் திறக்கலாம் என்று ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்துள்ளது இருப்பினும் இதுகுறித்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாநில அரசுகள் முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருப்பினும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள இடங்களில் இந்த தளர்வுகள் பொருந்தாது இந்நிலையில் வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு ஊரடங்கிலிருந்து தளர்வு அளித்தாலும் அங்கு கடைபிடிக்கப்பட வேண்டிய கட்டுப்பாடுகள் குறித்து புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது அதன்படி அனைத்து நுழைவு வாயில்களிலும் உடல் வெப்ப பரிசோதனை கருவிகள் கிருமிநாசினி திரவம் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு வரும் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் வழிபாட்டு தலங்களில் உள்ள சிலைகள் புத்தகங்களை பொதுமக்கள் யாரும் தொடக்கூடாது என்றும் அன்னதானம் வழங்கும் போது தனிநபர் இடைவெளியை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுவாக அதிகமாக கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு இயக்கப்பட உள்ள எழுபத்து ஐந்து சிறப்பு விமானங்களுக்கான முன்பதிவு இன்று மாலை தொடங்குகிறது கொரோனா ஊரடங்கால் நாடு திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் தவித்து வரும் இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு எழுபத்தைந்து சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட உள்ளன இந்த விமானங்களுக்கான முன்பதிவு இன்று மாலை தொடங்குகிறது வந்தே பாரத் திட்டத்தின் மூன்றாம் கட்டமாக இந்த சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட உள்ளன அமெரிக்காவின் நியூயார்க் சிகாகோ வாஷிங்டன் மற்றும் வான்கோவர் டொரண்டோ நகரங்களுக்கு இந்த சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுகின்றன வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் நாடு திரும்ப வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் தொடர்ந்து சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று சிகிச்சைக்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை பயன்படுத்த உலக சுகாதார அமைப்பு மீண்டும் அனுமதி அளித்ததை இந்தியா வரவேற்றுள்ளது இந்தியாவில் மலேரியாவுக்கு எதிரான சிகிச்சைக்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த மாத்திரைகள் கொரோனா தொற்றுக்கு எதிராகவும் நல்ல பலனை தருவதாக கூறப்படுவதால் அமெரிக்க அதிபர் டிரம்பும் பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்பு கொண்டு அமெரிக்காவுக்கு ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் இந்த வேண்டுகோளை ஏற்று அமெரிக்காவுக்கு இந்தியா சார்பில் பல கோடி ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் அனுப்பப்பட்டன அமெரிக்காவைப் போலவே மேலும் பல நாடுகளுக்கும் இந்தியா அத்தியாவசிய தடுப்பு மருந்துகளை அனுப்பி உதவி செய்தது இந்நிலையில் ஹைட்ராக்சி குளோரோகுன் மாத்திரைகளை பயன்படுத்துவதால் வெண்டிலேட்டர்களின் தேவையும் இறப்பு விகிதமும் குறையவில்லை என்று கூறி இந்த மாத்திரைகள் பயன்படுத்துவதை உலக சுகாதார நிறுவனம் அண்மையில் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது இந்நிலையில் உலக சுகாதார அமைப்பின் தொற்றுநோய் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புக்குழு நடத்திய ஆய்வில் ஹைட்ராக்சி குளோரோகின் மாத்திரைகளை கொரோனா தொற்று சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் என்று உறுதிப்படுத்தப்பட்டதால் இந்த மாத்திரைகளை மீண்டும் பயன்படுத்த உலக சுகாதார அமைப்பு அனுமதி வழங்கியது இந்த அனுமதிக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வரவேற்பு தெரிவித்துள்ளது உயிரியல் நம்பகத்தன்மை மருத்துவ ஆய்வுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஹைட்ராக்சி குளோரோகின் மாத்திரைகளை கொரோனா தொற்று சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் தலைவர் பலராம் பார்கவா கொரோனா ஊரடங்கால் இருந்து தாயகம் திரும்ப முடியாமல் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வர ஏர் இந்தியா சார்பில் சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர் இரண்டாம் கட்ட வந்தே பாரத் திட்டம் கடந்த மே மாதம் பதினேழாம் தேதி தொடங்கப்பட்டது இது ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்ட வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் இதுவரை நூற்று மூன்று விமானங்கள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதுவரை வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளன இவற்றின் மூலம் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து நூற்று இருபத்து மூன்று இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை கப்பல் மூலமாக அழைத்து வரும் சமுத்ரா சேது திட்டம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி மாலத்தீவு தலைநகர் மாலேவிலிருந்து நான்காம் சுற்று இந்தியர்கள் எழுநூறு பேருடன் ஐஎன்எஸ் என் ஜலஸ்வா கப்பல் என்று புறப்படுகிறது இந்த கப்பலில் வரும் பயணிகள் அனைவரும் முன்னதாக மாலே விமான நிலையத்தில் தங்களின் குடியுரிமை சோதனை மற்றும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் துறைமுகம் வந்து கப்பலில் புறப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பயணிகள் அனைவரும் இந்திய அரசின் முழுமையான வழிகாட்டுதல்களை கட்டாயம் பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இன்று பிற்பகலில் புறப்படும் இந்த கப்பல் நாளை மறுநாள் தூத்துக்குடி துறைமுகத்தை வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மாலத்தீவு அதிகாரிகளுடன் மாலையில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் ஒருங்கிணைந்து பயணிகளை இந்தியாவுக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய அதிகாரிகளின் ஆதரவுக்கு மாலத்தீவு அதிகாரிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர் இதுவரை மாலத்தீவிலிருந்து சுமார் இரண்டாயிரம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் ஐஎன்எஸ் ஜலஸ்வா கப்பல் ஏற்கனவே இரண்டு முறை இயக்கப்பட்டு இந்தியர்களை அழைத்து வந்துள்ளது தவிர ஐஎன்எஸ் மாகர் கப்பல் மூலமும் கொச்சிக்கு இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர் தாயகம் திரும்பி அனைவரும் மத்திய மாநில அரசுகளின் தனிமைப்படுத்தும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தனியார் விடுதிகளிலோ அரசு ஏற்பாடு செய்துள்ள முகாம்களிலோ தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் பிரதம மந்திரியின் ஜன்தன் திட்டத்தின் கீழ் வங்கிக் கணக்கு வைத்துள்ள மகளிருக்கு ஜூன் மாதத்திற்கான ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கும் பணி இன்று முதல் தொடங்கியுள்ளது கொரோனா தொற்றால் அறிவிக்கப்பட்டுள்ள பொது ஊரடங்கால் பாதிக்கப்படாமல் இருக்க ஜன்தன் வங்கி கணக்கு வைத்துள்ள மகளிருக்கு மூன்று தவணைகளாக ஐநூறு ரூபாய் உதவித்தொகை மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஏப்ரல் மே மாதங்களில் ஜன்தன் கணக்கு வைத்துள்ள மகளிருக்கு தலா ஐநூறு ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட நிலையில் ஜூன் மாதத்திற்கான தவணை இன்று முதல் வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது அதன்படி அந்த பணிகள் இன்று தொடங்கியிருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முதல் தவணையாக இருபது கோடியே ஐந்து லட்சம் பயனாளிகளுக்கு பத்தாயிரத்து இருபத்து ஒன்பது கோடி ரூபாயும் இரண்டாவது தவணையாக இருபது கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் பயனாளிகளுக்கு பத்தாயிரத்து முன்னூற்று பதினைந்து கோடி ரூபாயும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தது சர்வதேச அளவில் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக பரவி வரும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஏழு லட்சத்து தாண்டியுள்ளது இதில் முப்பத்தி இரண்டு லட்சத்து மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர் மூன்று லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரம் பேர் உயிரிழந்தனர் இந்தியாவில் கோவிட் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஏழு சதவீதத்தினர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலகில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது அந்நாட்டில் இதுவரை பாதிக்கப்பட்டு ஏழு லட்சத்து பனிரெண்டாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக ஒரு லட்சத்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பிரேசில் நாட்டில் ஆறு லட்சத்து பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு இரண்டு லட்சத்து எழுபத்து நான்காயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் முப்பத்து நான்காயிரம் பேர் உயிரிழந்தனர் தொடக்கத்தில் அவ்வளவாக பாதிப்பை கண்டிராத ரஷ்யாவில் தற்போது நான்கு லட்சத்து நாற்பத்தோராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு லட்சத்து நான்காயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் ஐந்தாயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்தனர் நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து ஐந்து பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் மேலும் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தோரு பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இது இந்தியாவில் ஒரு நாளில் பாதிக்கப்பட்டோரின் அதிகபட்ச எண்ணிக்கையாக அமைந்துள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து இருபத்து ஆறாயிரத்து எழுநூற்று எழுபதாக அதிகரித்துள்ளது மேலும் இருநூற்று எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது மகாராஷ்டிராவில் இதுவரை எழுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தோரு பேர் குணமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்து எழுநூற்று பத்து பேர் உயிரிழந்தனர் குஜராத் மாநிலத்தில் பதினெட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு பனிரெண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் இருபத்து ஐந்தாயிரத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் அறுநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்தனர் மேற்குவங்க மாநிலத்தில் ஆறாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தெட்டு பேர் குணமடைந்துள்ளனர் முன்னூற்று ஐம்பத்து ஐந்து பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் உலக சுற்றுச்சூழல் தினம் பங்கேற்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறை தலைவர் டாக்டர் என் கோதண்டராமன் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜெனிபர் பாண்டியன் சந்திக்கிறார் கே அரவிந்த் குமார் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகை காணத் தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தமிழகத்தில் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் தொற்றால் உயிரிழப்போர் விகிதம் குறைவு போன்ற விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக சென்னை வந்துள்ள மத்திய குழு இன்று கடலூர் மாவட்டத்தில் ஆய்வினை மேற்கொண்டது ஏற்கனவே தமிழகத்தில் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழு மாநில அரசுக்கு பாராட்டு தெரிவித்தது இதற்கிடையே கொரோனா தடுப்பு குறித்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒருங்கிணைப்பு சிறப்பு அதிகாரியாக செயல்படும் ராஜேந்திர ரத்னு தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் நேற்று சென்னை வந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேந்திர ரத்னு தமிழகத்தில் குறைந்த உயிரிழப்பு விகிதம் குறித்து அறிய மீண்டும் வந்திருப்பதாக குறிப்பிட்டார் தொற்று பரவல் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையிலும் மாநிலத்தில் உயிரிழப்போர் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது என்று கூறிய அவர் இந்த விஷயத்தில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக விளங்குகிறது என்றார் அந்த வகையில் தமிழக சுகாதாரத்துறையினர் சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய குழுவினர் சென்னையில் மூன்று தினங்கள் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொள்வதுடன் அண்டை மாவட்டங்களான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் அரியலூர் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களுக்கும் சென்று தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை அங்குள்ள சுகாதாரத்துறையினரிடம் கேட்டறிய உள்ளனர் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் அதன்படி ராஜேந்திர ரத்னு தலைமையிலான மத்திய குழு இன்று கடலூர் மாவட்டத்தில் தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளை ஆய்வு செய்தது பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் இந்த குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேந்திர ரத்னு தமிழகத்தில் தொற்று பாதிப்பால் உயிரிழப்போர் விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதமாக உள்ளது என்றும் இது மாநில அரசின் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டார் கடலூர் மாவட்டத்திலும் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் நல்ல முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதாரத்துறை அதிகாரிகள் பணியாளர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஊரடங்கால் முன்பதிவு செய்து ரத்து செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்டுகளுக்கான கட்டணத்தை திரும்ப பெற இன்று முதல் சிறப்பு முன்பதிவு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன கொரோனா தொற்று பொது முடக்கம் காரணமாக ஜூன் முப்பதாம் தேதி வரை பயணிகள் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது பொது முடக்க காலத்தில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ரயில் கட்டணங்கள் திருப்பி அளிக்கப்படும் என்று ஏற்கனவே ரயில்வே துறை அறிவித்திருந்தது அதன்படி ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ரயில் கட்டணங்கள் திருப்பி வழங்கப்பட்டுள்ளன ஆனால் முன்பதிவு மையங்களில் நேரடியாக முன்பதிவு செய்தவர்களுக்கு அந்தந்த மையங்களில் டிக்கெட் கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன்படி சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் முன்பதிவு மையங்கள் ரயில் கட்டணங்களை திருப்பி அளிப்பதற்காக இன்று முதல் செயல்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்தது இந்த முன்பதிவு மையங்கள் இன்று காலை பத்து மணி முதல் செயல்பட தொடங்கின மாலை ஐந்து மணி வரை பயணிகள் முன்பதிவு ரத்து செய்யப்பட்ட ரயில்களுக்கான கட்டணத்தை இன்று முதல் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை வட்டம் ஆழியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கு நாளை மறுநாள் முதல் நூற்று நாற்பத்தி நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆனைமலை வட்டார ஆழியாறு பழைய ஆயக்கட்டு விவசாயிகள் நலச்சங்கம் உள்ளிட்ட வேளாண் பெருங்குடி மக்களிடமிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஆறு மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட ஆணையிட்டுள்ளதாக கூறியுள்ளார் இதனால் ஆறாயிரத்து நானூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதுடன் விவசாய பெருமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி உயர் மகசூல் பெற கேட்டுக்கொள்வதாக தமது அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் நேற்று அதிகபட்சமாக ஆயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இருபத்தேழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறாக அதிகரித்துள்ளது மாநிலத்தில் நேற்று ஐநூற்று எண்பத்து ஐந்து பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாக உயர்ந்துள்ளது தற்போது பனிரெண்டாயிரத்து ஆயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் பனிரெண்டு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு இருநூற்று இருபதாக உயர்ந்துள்ளது சென்னையில் மட்டும் நேற்று புதிதாக ஆயிரத்து எழுபத்தி இரண்டு பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு பதினெட்டு ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது சென்னையில் இதுவரை ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தற்போது ஒன்பதாயிரத்து அறுபத்தாறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரை இல்லாத அளவாக மாநிலம் முழுவதும் நேற்று பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோரு பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி அருகேயுள்ள சலங்கபாளையம் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் ஆட்சியர் கதிரவன் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மாநிலத்தில் சுற்றுச்சூழல் சிறப்பான முறையில் பராமரிக்கப்பட்டு மத்திய அரசின் விருதுகளை பெற்றுள்ளதாக கூறினார் சுற்றுச்சூழல் துறை சார்பில் ஈரோடு மாவட்டத்தில் முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் மரக்கன்றுகளை நடுவதற்கும் அதைத் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் நடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் உலக சுற்றுச்சூழல் ஒட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் ஆட்சியர் சிவனருள் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டனர் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் செய்து வைத்திருந்த ஒரு லட்சம் விதைப்பந்துகளை மலைப்பகுதியில் விதைக்கும் பணியையும் அவர் தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உலகில் மனிதர்களும் விலங்குகளும் ஆரோக்கியமாக வாழ காற்று நிலம் நீர் ஆகியவை தூய்மையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் இதை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் பிளாஸ்டிக் ஒழிப்புத் திட்டத்தை மாநில அரசு கொண்டு வந்ததாக அவர் கூறினார் கண்ணியத்திற்குரிய காகிதே மிலத்தின் நூற்று இருபத்து ஐந்தாவது பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுகிறது இது தொடர்பாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் தமது முகநூல் பக்கத்தில் காகிதே மிலத் குறித்து புகழாரம் சூட்டியுள்ளார் அரசியல் சமூகம் பற்று மாநில உரிமை ஆகிய அனைத்திற்கும் வழிகாட்டும் தலைவராக திகழ்ந்தவர் காகிதே மிலத் என்று கூறியுள்ளார் அத்துடன் அவர் மக்களவை மாநிலங்களவை மற்றும் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக மக்கள் தொண்டாற்றியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த காகிதே மில்லத் உருவப்படத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மக்களவை உறுப்பினர் டி ஆர் பாலு ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலும் காகிதே மிலத் பிறந்த ஒட்டி மரியாதை செலுத்தப்பட்டது சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலை பெரிய பள்ளிவாசலில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர்போர்வை போர்த்தி மரியாதை செலுத்தினார்கள் முன்னதாக தமிழக அரசின் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் ஆர் சீதாலட்சுமி காகிதே மில்லத் நினைவிடத்தில் போர்த்தி மரியாதை செலுத்தினார் கொரோனா பாதிப்பை அடுத்து தமிழகத்தில் முந்தைய மாத மின்கட்டணங்களை பேரிடர் நிவாரணமாக அறிவித்து மேலும் ஆறு மாதங்களுக்கு மின்கட்டண சலுகைகளை மாநில அரசு அளிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகளிடமிருந்து இருந்து முன்மாத மின்கட்டணத்தை வசூலிக்காமல் முந்தைய மாதம் செலுத்திய மின்கட்டணத்தையோ அல்லது மின் நுகர்வோர் எடுத்துக் கொடுத்த அளவீட்டிற்கான கட்டணத்தையோ பேரிடர் நிவாரணமாக அறிவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் ஆறு மாதங்களுக்கு கொரோனா கால மின்கட்டண சலுகைகளை வழங்கி வேளாண்மையும் சிறு குறு நடுத்தர தொழில்களும் இயல்பு நிலைக்கு திரும்ப நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று மத்திய மாநில அரசுகளை மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்திட்டத்திற்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு பிறப்பித்த அறிவிப்பு ஆணையை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ரத்து செய்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் பின்னர் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்த நிலையில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தடைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது குறித்தும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்தை நிறைவேற்றுவதால் ஏற்படக்கூடிய பாதகங்களை கருத்தில் கொண்டு அதனை கைவிட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வைகோ வலியுறுத்தியுள்ளார் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு விரைவில் துணைவேந்தரை நியமிக்க வேண்டும் என்று மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் தற்போது அறுபது சதவீத ஆசிரியர் பணியிடங்களும் ஐம்பது சதவீதம் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களும் காலியாக உள்ள நிலையில் அதை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைப் போன்று ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் போன்ற நிதிமுறையை பல்கலைக்கழகங்களில் மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து சென்னையில் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் சென்னை பெருநகரில் நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை நடத்தப்பட்ட சோதனையில் தடையுத்தரவை மீறிய குற்றத்திற்காக ஐநூற்று முப்பத்தோரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இதில் தொடர்புடைய பதினெட்டு இருசக்கர வாகனங்கள் ஒன்பது ஆட்டோக்கள் என இருபத்தேழு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது Okay. வரும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி தொடரை இந்தியா நடத்தவுள்ளது இதற்கான அனுமதியை ஆசிய கால்பந்து சம்மேளனம் வழங்கியுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியை இந்தியா நடத்தவுள்ளது ஆசிய கால்பந்து சம்மேளனத்தின் மகளிர் கால்பந்து கமிட்டி கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இது தொடர்பாக அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்திற்கு ஆசிய கால்பந்து சம்மேளனத்தின் தலைவர் டாட்டோ வின்ஸ்டர் எழுதியுள்ள கடிதத்தில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டிகளை நடத்தும் உரிமைகள் இந்தியாவுக்கு வழங்கப்படுவதாக கூறியுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பின்னர் இந்த போட்டிகள் நடைபெறும் என தெரிகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலம் எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான எதிர்காலத்தையும் வளமான பூமியையும் விட்டுச் செல்ல முடியும் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் நகர்ப்புற வனப்பகுதியை மேம்படுத்த பொதுமக்களின் தீவிர பங்களிப்பு அவசியம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நாடு முழுவதும் வணிக வளாகங்கள் ஹோட்டல்கள் வழிபாட்டுத் தலங்கள் திறப்பதற்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய சுகாதாரத்துறை இந்தியாவில் கொரோனா தொற்று சிகிச்சைக்கு பின்னர் குணமடைவோர் விகிதம் நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஏழு சதவீதமாக உயர்வு நான்கு மணி நேரத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்றாக அதிகரிப்பு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழு கடலூர் மாவட்டத்தில் இன்று ஆய்வு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டிகளை இந்தியா நடத்தும் கால்பந்து சம்மேளனம் அறிவிப்பு புதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்